தேநீர் நாவலில் பல கதாநாயகர்களை நம்முடைய அறிமுகம் செய்த டி செல்வராஜ் என்பவர் நம்ம ஒரு கதாநாயகராகவே பார்க்கணும். ஏன்னா அந்த நாவலில் அவ்வளோ அழுத்தம் திருத்தமாக பல விஷயங்களை பதிவு செய்திருக்கிறார். அன்னைக்கு பொழுதெல்லாம் வேலை செய்கிற ஒரு தொழிலாளிக்கு சம்பளங்கிறது அன்றைக்கி இருந்த காலகட்டத்தில் எட்டனா உரணா. அந்த உரணா வாங்கிறதுக்கு அவங்க வந்து ஆடு மாடுகளை அடைத்து வைப்பதைப் போல் அந்த தொழிலாளர்கள் அடைத்து வைத்து அவர்களுக்கான எந்த உரிமையும் வழங்கப்படாத ஒரு சூழலில் அவர்களை பற்றி பேசுகிறது, அதுக்கான தீர்வையும் முன்வைக்கிறார். நீங்கள் பிரச்சனைகளை மட்டுமே வெறும் புலம்பிக்கிட்டு போகிறதல்ல ஒரு எழுத்தாளருடைய பணி, அதுக்கான தீர்வு என்ன, அவன் உரிமைகளை பேசணும், அதற்கான ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தணும், அதற்கு எதிராக போராடணும், அந்த உரிமையை போராடி தான் பெற முடியுங்கிற ஒரு சமூக சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த சமூக அவலங்களை உடைத்தெறிகிற வேலையை செய்திருக்கிற நாவலாசிரியர் டி செல்வராஜ் அவர்களை ஏற்புரை வழங்குவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். தலைவர் அவர்களே, இல்லை இங்கே கூடியிருக்கும் பெரியோர்களே, சிவகுமார் என்னை பற்றி கொஞ்சம் அதிகமாக சொல்லிட்டார் நினைக்கிறேன். நான் இங்கே வந்திருக்கும்போது வந்திருக்கிறேன். என் எழுத்துக்களை பற்றி உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால், பேச வேண்டியிருந்தால் என்கிட்ட நீங்கள் தாராளமாக கேட்கலாம். நான் முதல்ல அதற்கான பதில்களை சொல்லிவிட்டு அப்புறம் நான் என்னுடைய ஏற்புரைன்னு இருக்கிறேன். தேநீர் படிச்சிருப்பீங்க, தோல் படிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி என்னுடைய நாவல் நான் ஏன் எழுதுகிறேன் என்பதை பற்றியும் நீங்கள் கேட்டால் நான் பதில் சொல்ல, ஏன்னு சொன்னால் இது மத்திய தேரவர்க்க அறிவாளிகள் நிறைஞ்ச கூட்டம், ஒரு சதஸ். ஆகவே உங்களிடத்திலிருந்து நான் கற்றுக்கலாம்னு நினைக்கிறேன். என்னுடைய எழுத்துக்களை புகழ்ந்து பேசுறதை நான் விரும்பலை. என்னுடைய எழுத்துக்களை விமர்சிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். தோழர் பேசினார், அந்த நாவலில் இருக்கக்கூடிய ஆழமான பல விஷயங்களை சொன்னார். உங்கள்கிட்ட நான் இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் வரக்கூடிய எந்த வெகுஜன பத்திரிகையிலும் நான் எழுதவில்லை. ரெண்டு காரணம். நாங்கள் எழுத ஆரம்பித்த காலத்தில் கலை கலைக்காக என்று சொல்லக்கூடிய கூட்டத்தினுடைய கை ஓங்கி நின்ன போது எங்களெல்லாம் அவங்க எழுத்தாளர் மதிக்கிறதே கிடையாது. அது மட்டுமல்ல, என்னைக்கு இந்த வெகுஜன பத்திரிகையில் ஒரு எழுத்தாளர் எழுத ஆரம்பித்தானோ அவன் விலை போயிட்டான்னு அர்த்தம். ஜெயகாந்தன் ரொம்ப பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க. ஜெயகாந்தன், ஆனந்த விகடன், கல்கி ஆகியவற்றில் எழுதுவதற்கு முன்னால் எழுதப்பட்ட ஜெயகாந்தனுடைய படைப்புகளையும் இந்த பத்திரிகைகளில் எழுதின பிற்பாடு ஜெயகாந்தன் எழுதின படைப்புகளையும் படித்து பார்த்தா ஜெயகாந்தன் தன்னை வித்து கொண்டது புரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் சொல்கிறேன், நம்ம எழுத்தாளர்கள் இந்த வெகுஜன பத்திரிகையில் எழுதுனா தன் இஷ்டப்படி எழுத முடியாது, தன் கொள்கையை எழுத முடியாது. அந்த பத்திரிகையுடைய கொள்கைக்கு ஏற்றுத்தான் எழுத கொள்ள முடியும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆகவே முதல்ல இங்கே உட்கார்ந்துருக்க நீங்கள் என்னிடத்தில் நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் என்னுடைய படைப்புகளை மட்டுமில்லை இன்றைக்கி இருக்க நிலைமையை பற்றி நீங்கள் கேட்டாலும் நான் அதற்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவன். என்னை மூத்த எழுத்தாளர் என்ற முறையில் நீங்கள் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு நான் பிறகு ஏற்புற நிகழ்த்தினேன்னு நினைக்கிறேன். ஒரு நாவலை நம்ம வாசித்தலே ஒரு மன இதுதான். அதுலேயும் அந்த எழுத்தாளர் முன்னாடி அந்த நாவலை நம்ம பகிர்ந்துக்கிறதும், தமிழ் புத்தன் போல நண்பர்கள் வந்து அதோட உட்கூறுகளை இன்னும் பேசுகிறதும் நம்மளுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் தான். இதுக்கு இதை வழங்கிட்டு இருக்கிற வாசகசாலைக்கு ஒரு நன்றி. நாவலில் வந்து ஒரு பகுதியில் ஒரு அக்கண்ணா மாதிரியான ஒரு சுழற்சியில் மாட்டிக்கிட்டேன். ஆகா இது இப்போ இப்படி ஒரு சுழற்சியா அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரமிச்சு போனேன். அதில் வந்து நடக்கக்கூடாத சம்பவங்கள் நடக்குது அடுத்தடுத்து ஒரே அறையில்.
அதில் பேசக்கூடாத விஷயங்களை பேசுகிறாங்க. ஒரு பாப்பா சொல்லுது, அப்பா டேடியை பாருங்கள் அப்படிங்குது. அப்பாவும் டேடியும் ஒன்று தானா, வேறு வேறையா? அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு முரண் இருக்குது. அப்பா டேடியை பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பாப்பா சொல்லுது. அந்த அம்மா, வேளமைங்கிற அந்த அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் ரெண்டு பேருமே எனக்கு வேணும், எனக்கு ஒன்று தான், நீங்கள் ரெண்டு பேருமே எனக்கு ஒன்று தான் அப்படிங்கிறாங்க. ஆனால் அவங்க எந்த ரெண்டு பேரை சொல்கிறாங்க, அப்படி சொல்லலாமா, சொல்லக்கூடாது தான், ஆனால் அவங்க சொல்கிறாங்க. வாழ்க்கை அவங்கள அப்படி ஒரு நிர்பந்தம் கொடுக்குது. அடுத்து அந்த துறை சொல்கிறான், நீங்கள் ரெண்டு பேருமே எனக்கு வேணும் அப்படிங்கிறான். அவன் எந்த ரெண்டு பேரை பற்றி சொல்கிறான், சொல்லக்கூடாது, அதையும் அவன் சொல்கிறான். இந்த மாதிரியான ஒரு சுழலில் மாட்டிக்கிறச்ச நம்மளுக்கு, நம்மளோட வாழ்ந்துக்கிட்டு இருக்க வாழ்க்கையில் எவ்வளோ முரண்கள் இருக்குங்கிறத இந்த நாவல் சொல்லுது. நன்றி. விஷயம் ரொம்ப சிம்பிளுங்க. அவனை பொண்ணுத்த மட்டில் உபயோகப்படக்கூடிய பண்டங்கள் ரெண்டு பேரும், அவன் தாயும் கிடையாது மகனும் கிடையாது அவனுக்கு, அதை பற்றி அவனை கேள்வி கிடையாது. நீங்கள் அந்த அந்த பெண்கள் ரெண்டு பெண்களும் அவன் அனுபவிக்க வேண்டிய பொருள்கள் அவ்வளோதான். அதனால தான் ரெண்டு பேரும் வேணுங்கிறான். ஐயா அவர்களுக்கு வணக்கம். மலரும் சருகும் என்ற நாவலாகட்டும், தோல் என்ற நாவலில் தோல் தொழிலாளரை பற்றி மிகச் சிறப்பாக அவர்கள் படும் பாடுகளை கூறியிருக்கிறீர்கள். இப்பொழுதுள்ள தொழிலாளர்களுக்கு அவர்களை பற்றியெல்லாம் தெரியாது. அதே போல் சருகும் மலரும் இல்லை, நிலத்தினுடைய வேலை செய்யக்கூடிய தொழிலாளர் பற்றி கூறியிருக்கிறீர்கள். இந்த தேநீரை நாம் கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் தொடர்ந்து படித்தோம், அதுலேருந்து மீளவே முடியல. அந்த கூடவே இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் எப்படி வந்து அந்த தொழிலாளரை பற்றி எழுதுறதுக்கு அதன் நோக்கம் என்ன? உங்களுடைய எழுத்து என்பது எதை, எந்த பிரச்சாரத்தை நோக்கி போகுது? நீங்கள் அவங்க கூடவே போய் இருந்தீங்களா? ஏன்னா நாங்கள் படிக்க போகும்பொழுது அவங்க கூடவே இருக்கிற மாதிரி இருக்குது. இல்லை ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக இருக்கிறதா உங்களுடைய எழுத்து என்பது சொல்ல வேண்டும் என்றும், அது மட்டும் இல்லாது இந்த இப்போ இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் பற்றி நிறைய அவர்களுக்கு நிறைய கெட்டதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது எப்படி நடந்ததோ அதை விட வேறு நவீன வடிவங்களிலே ஒரு நவீன கொத்தடிமையாக இன்று இருக்கக்கூடிய ஐடி தொழிலாளராக இருக்கட்டும், ஒரு மில்லில் வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும், ஏன் ஒரு அரசு துறையிலே கூட இன்றைக்கி வந்து பகுதி நேர தொழிலாளர், ஒப்பந்த தொழிலாளர்லாம் வந்து வந்திருக்குது. அப்போ இதனுடைய நோக்கம் என்ன என்பதை ஐயா அவர்கள் விளக்க வேண்டும். நான் என்னுடைய கொள்கைக்கு வேண்டி தான் எழுதுகிறேன். என்னுடைய எழுத்துக்கள் பூரா நான் சோசியலிஸ்ட் யதார்த்த கோட்பாடை கொள்கையாக கொண்டவன். அது அந்த புரோபகண்டா தான். அதாவது என்னென்னா, அந்த காலத்தில் நாங்கள் எழுத ஆரம்பித்த காலத்தில் இந்த முற்போக்கு எழுத்தாளர்கள் பூரா எல்லாம் செங்கொடியை பற்றி எழுதுகிறவன், பிரச்சாரம் பண்ணுறவங்க, அவங்க எழுத்துல பூரா பிரச்சாரம்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் தேநீரை படித்தாலும் சரி, மலர் சிலை படித்தாலும் சரி, இல்லை நான் எழுதப்பட்டு எந்த நாவலை படித்தாலும் சரி, அங்கே பிரச்சாரம் என்பது கொஞ்சம் கூட இருக்காது. ஆனால் என்னுடைய கொள்கையே அதில் இருக்கும். எங்களை வந்து ஒதுக்கி வச்சாங்கல்ல, இலக்கியம் உங்களுக்கு தெரியாது, இலக்கியத்துக்கு உங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது, வெறும் நீங்கள் வெறும் பிரச்சாரம் பண்ணுற ஆளுக்கு தான், செங்கு சேகு இதுக்கெடுத்தாலும் கொடியை தூக்குங்கன்னு சொல்கிற ஆளுக்கு தான் அப்படின்னு சொன்னால், இல்லை, உன்னை விட உயர்ந்த சிறந்த மனிதர்களை பழிக்கக்கூடிய திறமை எங்களுக்கு உண்டு. மட்டுமல்ல, நீ காலில் போட்டு மிதிக்கிற பாரு, அந்த மனுஷன் இலக்கியத்தில் எப்படி நிமிர்ந்து நிற்கிறான் என்பதை காட்டுவதற்காகத்தான் இந்த என்னுடைய நகல் நாவல் போல் எழுதியிருக்கேன். தான் என்னுடைய கொள்கை. அப்புறம் நான் தேநீர் எப்படி எழுதினேன்னு சொன்னேன், அப்புறம் பேசுகிறேன் நான். வணக்கம். வெகுஜன பத்திரிகை மேலே உங்களுக்கு இவ்வளோ கோபம், உங்களுக்கு ஒன்றும் வாய்ப்பு கிடைக்கல, இல்லை நீங்கள் அதுலேருந்து சமரசம் பண்ண முடியாமல் போயிடுச்சா? வெகுஜன பத்திரிகையில் எழுதுகிறவங்க வந்து ஏன் உங்களுக்கு இவ்வளோ கோ ஜெயகாந்தனை எங்களுக்கு தெரிஞ்ச வெகுஜன பத்திரிகை மூலமா தெரியும். உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு 40+ தான். நான் உங்களை எனக்கு வந்து முன்னே கேள்விப்பட்டிருக்கிறேன், பட் வந்து இன்றைக்கி தான் உங்களை நேரடியாக பார்த்துருக்குறேன். உங்கள் எழுத்துக்கள் நான் படித்ததில் உண்மையை ஒப்புக்கிறேன் நான். ஆனால் ஜெயகாந்தன் நாவல் நிறையா படிச்சிருக்கேன் நான். ஜெயகாந்தனை பிரபலப்படுத்தினவளும் இந்த பூர்சா ரைட்டர்ஸ் தான், பூர்சா பத்திரிகைகள் தான்.
நாங்கள் நான் டிஸ்டிங்விஷ் பண்ணிட்டேன். இந்த வெகுஜன பத்திரிகையில் எழுவதற்கு முன்னால் சரஸ்வதி, சாந்தி, சமரன் இது போன்ற பத்திரிகைகள் எழுதின, ஜெயகாந்தன் வேறு. கங்கை எங்கே போகிறாள்னா ஃபியூடலிசத்தினுடைய அசிங்கத்தை பூரா சொல்லியிருக்கு. அவளை கெடுத்தவன் பின்னால் போய் நுட்காந்து பார்த்து அவனோட வாழணுங்கிறதுக்கு அவ்வளோ பெரிய போராட்டம் நடத்துகிறான். சில நேரம் சிறிது மனிதர்கள் அதில் என்ன பெர்வெர்ட்ஸ் தான், செக்ஷுவல் பெர்வெர்ட் தான் அதில் வந்திருக்குது. இதுதான் இந்த நாவல்கள்லாம் படித்து பாருங்கள். ஆனால் அவன் சங்கராச்சாரியிட்ட காசு வாங்கிட்டானுங்க அதை போட்டு. ஆமாம்மா, ஹரஹராசங்கரா. ஆமாம், ஒரு அரிஜன் வந்து சங்கராச்சாரியர் என்னைக்கு சேர்ந்தான், இன்றைக்கி என்ன பண்ணிகிட்ருக்கான் சங்கராச்சாரியார், இன்றைக்கி ஆர்எஸ்எஸ்காரன் என்ன பண்ணிகிட்ருக்கான், பிஜேபிக்காரன் என்ன பண்ணிகிட்ருக்கான், இந்து மகாசபை என்ன பண்ணிகிட்ருக்குது, இன்றைக்கி அறிகிறா சங்கராவும் இன்றைக்கி நடக்கிற வாழ்க்கைக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அப்போ அது ஒரு இன்னும் ஏமாற்று வேலை தானே, ஏமாற்று வேலை தானே. அவன் தன்னை ஏமாத்துறது மட்டும் இல்லை, நம்மளையும் ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம்.